News TV, enlightening the thirsty. ஸ்வதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சரேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமீன். அன்பாந்தவர்களே, இன்றைக்கு தேர் சுமக்கிறவர்கள் நாளைக்கு தேர் சுமக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தினமும் சிலர் தேர் சுமக்க விரும்புகிறார்கள், மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தேர் சுமக்கிறவர்கள் நாளை தேர் சுமக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அருளொளி உண்டே உன் விழியினிலே, ஆறுதல் உண்டே உன் மொழியினிலே. அருளொளி உண்டே உன் விழியினிலே, ஆறுதல் உண்டே உன் மொழியினிலே. பெரும் துயர் காப்பதும் கரமல்லவோ, பிறந்து நான் வாழ்வதும் வரமல்லவோ. பெரும் துயர் காப்பதும் கரமல்லவோ, பிறந்து நான் வாழ்வதும் வரமல்லவோ. அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள் மழை பொழிகின்ற தூயவனே. அடைக்கலம் எனக்கு நீ அல்லவோ, அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ. அன்புக்கு நீ ஒரு தாயல்லவோ. அடைக்கலம் தருகின்ற நாயகனே, அருள் மழை பொழிகின்ற தூயவனே. அடைக்கலம் எனக்கு ஜெபமாலை. கிறிஸ்துவின் திரு ஆத்மமே, என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே, என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே, என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமேன். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் இரட்சணையாயிரும். முதல் பத்து மணியை வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகிய இயேசுவின் திவ்யதயத்திற்கு எதிராக செய்த நிந்தை குறைகளுக்கு கழுவாயாக ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்தருளும்.
இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் சிநேகமாயிரும். 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 கன்னி மரியாவின் மாசற்ற திரு இதயமே என் இரட்சணையாயிரும். இரண்டாவது பத்துமணியை எல்லா அக்கிரமங்களின் நிமித்தம் நொந்து வருந்தின இயேசுவின் திவ்ய இதயத்திற்கு எதிராக செய்த இவ்விதமான பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயங்களை உங்கள் இதயம் போல் ஆக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மாசற்ற திரு இதயமே என் இரட்சணையாயிரும். பாடல் எண் 6. சுமந்து சோர்ந்தீர் போரே, பாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலை பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்தீர் போரே, பாருங்கள் நம் ஆண்டவர் இலை பாற்றி கொடுக்கின்றார். இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, பாருங்கள் நம் ஆண்டவர் இலை பாற்றி கொடுக்கின்றார். வரும் வழி பார்த்தவராய், வரும் மழை பொழிந்தவராய், வரும் வழி பார்த்தவராய், வந்தவர் இருக்கின்றார். இறைந்திட தாமதமே சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலை பாற்றி கொடுக்கின்ற சுமை சுமந்து
சோர்ந்தீர் போரே வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார் நீலை பாற்றே கொடுக்கின்றார் மூன்றாவது பத்து மணியை ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்யதயத்திற்கு நாம் புரிந்த நிந்தைகளுக்கு கழுவாயாக இந்த பத்து மணியை ஒப்பு கொடுப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 கன்னிமரியாளின் மாசற்ற திரு இருதயமே இருதயமாயிரும். பாவிகளுக்காக பலியான இயேசுவின் திவ்யத்திற்கு எதிராக மனுக்குலம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த பத்து மணியை ஒப்புக் கொடுப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 கன்னிமரியாயின் மாசற்ற திரு இருதயமே என் இரட்சணியமாயிரும். பாடல் எண் 8
சொல்வேன் நாளெல்லாம் பாடி புகழ்வேன் ஒரு பாடல் நான் பாடுவேன் மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வே ஐந்தாவது பத்து மணியை எல்லோரும் திரிதேயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதரனின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரிதேயமே என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான திரிதேயம் மாயிரும். இயேசுவின் மதுரமான திரிதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற திரிதயமே என் ரட்சணியமாயிரும். இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். அமல உறுப்பவியான புனித மரியாவின் மாசற்ற இதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரிதயத்தின் அன்பரான புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய இதயாண்டவர் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி தயவாயிரும், கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி தயவாய் கிறிஸ்துவை பிரார்த்தனை கேட்டருளும். பரலோகம் வாழும் தந்தை இறைவா எங்கள் மேலிறக்கமாயிரும், உலகத்தை மீட்ட சுதந்தேவா எங்கள் மேலிறக்கமாயிரும். பரிசுத்த ஆவி இறையவனே எங்கள் மேலிறக்கமாயிரும், திருத்துவையே முழு முதல்வா எங்கள் மேலிறக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனே ஆவியால் கண்ணியின் உதரம் வந்தாய், அளவற்ற மகத்துவ பெருமை கொண்ட இயேசுவின் தேவிய இருதயமே எங்கள் மேலிருக்கமாயிரும், எங்கள் மேலிருக்கமாயிரும். உம்மோடு ஒரே பொருளாகி நீ ஒன்றி தீர்ப்பா இறைவனின் புனித ஆலயமே இயேசுவின் தேவிய இருதயமே எங்கள் மேலிறக்கமாயிரும், எங்கள் மேலிறக்கமாயிரும். வரில்லிடமே விண்ணக வாயிலே இறையில்லமே அன்புத்தி எரி சுடர் சூளையே இயேசுவின் தேவிய இருதயமே எங்கள் மேலிறக்கமாயிரும், எங்கள் மேலிறக்கமாயிரும். நீதி எங்கும் தந்திடும் அன்பும் நிறைவுட
அனைத்தின் முழு நிறைவே இயேசுவின் இருதயமே எங்கள் மேலிறக்கமாயிரும் எங்கள் மேலிறக்கமாயிரும் புகழ் அனைத்தும் உமதொளிமை இதயங்கள் மையமே அரசுடமை ஞானம் அறிவும் நிறை கருவுலமே இயேசுவின் தேவிய இருதயமே எங்கள் மேலிறக்கமாயிரும் எங்கள் மேலிறக்கமாயிரும் இறைமை முழுமையும் தங்கி வாழும் பரம தந்தைக்கு உகந்ததாகும் என்றும் உள்ள குன்றுகளின் காவலாகிய இயேசுவின் தேவிய இருதயமே எங்கள் மேலிறக்கமாயிரும் எங்கள் மேலிறக்கமாயிரும் நாங்கள் அனைவரும் பெற்று மகிழ செய்வாய் பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் தேவிய இருதயமே எங்கள் மேலிறக்கமாயிரும் எங்கள் மேலிறக்கமாயிரும் மன்றாடும் மாந்தரை செல்வராக்குவாய் வாழ்வு புனிதத்திற்கு ஊற்றமாகிறாய் பாவங்களின் மன்னிப்புக்கு கழுவாயான இயேசுவின் தேவிய இருதயமே எங்கள் மேலிறக்கமாயிரும் எங்கள் மேலிறக்கமாயிரும் இயேசுவின் பிரீதியே வணக்க மாதம் இன்று 5ஆம் தேதி
இயேசுவின் திரியதயமானது நம் பாவத்தை வெறுத்து விளக்க படிப்பிக்கும் ஆசிரியர் என்பதை உணர்வோம். இயேசுவின் திரியதயமானது தமது தேவபிதாவின் பேரிலும் நமது ஆத்துமங்களின் பேரிலும் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறதும் தவிர, பாவமானது கடவுளுக்கு அளவில்லாத நிந்தையையும் ஆத்துமங்களுக்கு நித்திய நாசத்தையும் வருவிக்கிறபடியால் அதையும் மற்றற்ற விதமாய் பகைக்கிறது. பாவத்தின் மேல் வெறுப்பு இருந்தால் ஒழிய அன்பு இருக்கவே முடியாது. பாவமானது உலகத்தில் உள்ள சகல தீங்குகளிலும் பெரிய தீங்கு. சாவான பாவத்தை கட்டி கொள்கிறவர்கள் தங்கள் ஆத்துமத்தை தீய ஆவிக்கு விற்கும் பொருட்டு அதற்கு அடிமைகளாகிறார்கள் என்கிறார் புனித அகுஸ்தினார். பாவமும் அநீதியும் புரிவோர் தங்களுக்கு தாங்களே கொடிய எதிரிகள் என்று பாவத்தை விலக்கி நடக்கும்படி தோபியாஸுக்கு வானத்துதர் ரஃபேல் அறிவுரை கூறியுள்ளார். இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் நம்முடைய ஆத்துமங்களை மீட்கவும் நமது பாவங்களை தன்மேல் சுமந்து பயங்கரமான தண்டனைகளுக்கு தம்மை முழுவதும் பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசுவின் திரியதயத்தை அன்பு செய்ய வேண்டுமானால் நீர் முன் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்வதோடு இனி மனது பொருந்து யாதொரு பாவத்தையும் செய்யாமல் விலகி நடக்க வேண்டும். ஒரு கிராமத்தில் எல்லோரும் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வந்தனர். தன் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுத்து மிகவும் மோசமாக நடந்து வந்த தீய கிறிஸ்தவன் ஒருவனை அவனுடைய நண்பர்கள் புத்தி சொல்லி நல்வழிப்படுத்த முயற்சித்தனர். ஆனால் அவன் அவளை கேலி செய்தான். நான் முட்டாள் அல்ல, மரணம் வருமுன் நான் ஒப்புரவு பெற்றுக்கொள்வேன், இப்போதும் இன்பங்களை என் மனம் போல் அனுபவித்துவிட்டு மறுமையிலும் விண்ணகம் சேர்வேன் என்று பேசுவான். ஆனால் ஒரு நாள் இந்த தீயவன் கீழே விழுந்து ஒரு வார்த்தையும் பேச முடியாமல் அவலமாயிருந்தான். நாம் செய்த பாவங்களை ஒப்புரவு அருள் சாதனத்தினால் கழுவி தவம் செய்து அன்பு நிறைந்த என் இயேசுவின் திருதயத்திற்கு இனி ஒருபோதும் வருத்தம் செய்யவே மாட்டேன் என்று நல்ல தீர்மானம் செய்வோம். இயேசுவின் திருதயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இதய ஆண்டவரே, மாற்றுமையின் தேவனே, உம்மை போற்றுகின்றோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளீர். உமது கண்களும் இதயமும் என்னாலும் நிலைத்திருக்கும் உமது திரு உறைவிடமாகிய பசிலிக்காவிற்கு இதயதாகத்தோடு வருகின்ற விசுவாசிகளை உமது அருள் ஆசியரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட உமது திரு இதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்தருளும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அருள்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இதய ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண்ணோக்குவீராக. இதய ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை. இதய ஆண்டவரே, உமக்கே புகழும் மாற்றியும் என்றென்று முறித்தாகுக. ஆமேன். இதய வாசம் தேடி வருகின்றே, என் இதயம் உரிய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசம் வருகின்றே.
காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசையே மறக்கலாம், கடலசையே மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசையே மறக்கலாம், கடலசையே மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நாடென்றும் வாழ்வேன் ஐயா. உன் இதய வாசம் தேடி வருகின்றே, என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையேல் நான் இல்லையே, நீ இல்லையேல் நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசம் தேடி வருகின்றே. குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், மயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், மயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் வழியில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசம் தேடி வருகின்றே, என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசம் தேடி வருகின்றேன். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சிறிது நேரம் அமரவும். நமது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் அன்புக்குரியவர்களே, நமது பசலிக்கா நவநாளின் முதல் நாளில் இருக்கிறோம். என்று காலையில் கொடியேற்றினோம், இப்பொழுது மாலை திருப்பலி சிறிய தேர் பவனிக்கு பிறகு தொடங்குகிறோம். இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்துகிறவர் கடந்த ஓராண்டாக இங்கே துணை பங்கு தந்தையாக இருந்த திரு ஸ்டீஃபன் சகாயதாஸ் அவரோடு இணைந்து திருப்பலியை நிறைவேற்றுகிறவர். அவருக்கு பதிலாக புதிதாக துணை பங்கு தந்தையாக வந்திருக்கிற அருள் தந்தை மைக்கேல் துரைராஜ். எனவே இருவரும் சேர்ந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறார்கள். இந்த திருப்பலியை நாம் நன்றி திருப்பலியாகவும் வரவேற்பு திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். தந்தை ஸ்டீஃபன் சகாயதாஸ் கடந்த ஓராண்டு நமக்கு இங்கே ஆற்றிய பணிக்காக அவருக்கு இந்த திருப்பலியில் நன்றி சொல்லுவோம். புதிதாக வந்திருக்கிற அருட்தந்தை மைக்கேல் துரைராஜ் இந்த பங்கில் பணியாற்ற அவரை வருக வருகின்று அழைக்கின்றோம். இன்று இந்த முதல் நாள் நவநாளை சிறப்பிப்போர் திருவழிபாட்டுக் குழுவினர் பொறுப்பாளர்கள் திரு மரிய ஜான், திருமதி செல்லார் ரூபன், உபயதாரர்கள் திரு நெஸ்தோர் ஹில்டு பாப்பி குடும்பத்தினர், சேஞ்ச் கம்பெனி, கிளாரா, மைக்கேல், லூர்துராஜ், அருள் ஆர்கராஜ், ஆன்மசாந்தி,
ஜான் பீட்டர் உடனான பெற உபயமாக நவநாள் உபயமாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்றவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான ஆர்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் டிவிடி புத்திக் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான திருமதி பசில்மேரி கோரி திருமதி ஆரோக்கியமேரி திருமதி மரிசல்வி திரு ஜபிய கஸ்தான் உடலினருக்காக குடும்ப கருத்துக்கள் ஜாக் அந்த்வான் நல்ல துணைவி கிடைக்க விக்டர் எலன் உடல்நலம் பெற சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தால் தொழில் வளர்ச்சி அடைய திருமதி கிளாரா மைக்கேல் சாமி திரு லூர்தராஜ் திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆன்மசாந்திக்காக திருமதி ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காக சொத்து பிரச்சனை சுமூகமுடைய திரு அந்தோனிராஜ் அவர் திருமண விரைவில் நடைபெற திரு கில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திட திரு அல்போன்ஸ் ஜான் பொலின் அவருடைய குடும்பத்தை இதை ஆண்டு செய்த நன்மைகளுக்கு நன்றியாக குடும்பத்தின் சமாதானத்திற்காக செல்வி மேரி மோனிக் அவர்களுக்கு இதை ஆண்டு செய்த நன்மைகளுக்கு நன்றியாக எமதே என்றி ராஜா எமதே மரி கிளேர் அவர்களுக்கு பிரெஞ்சு குடியுரிமை கிடைக்க பிரெஞ்சு குடியுரிமை கிடைக்கவும் எமதே ரொதரிக் அவர் வெளிநாடு செல்லவும் பிதேல் ரகுநாத் பிரான்ஸ் நாட்டில் படிப்பு நல்ல முறையில் முடிக்கவும் அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கவும் சோம அவர்களுக்கு திருமண நடைமுறை நடைபெறவும் எம்எல்ஏ ஹென்றி ராஜாவுக்கு சம்பள உயர்வு கிடைக்கவும் உபயமாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் திரு மரி குழந்தைநாதன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் திருமதி சகோதரி திருமதி சீகோ ஆகத்தம்மாள் அவர்கள் பேத்திகள் திருமண விரைவில் நடைபெறவும் பிரின்சி பேக்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் மேரி மார்டின் இதை ஆண்டவருக்கு நன்றியாக லஜியே ஜான் ஜாக் அமுதா இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஜோஸ் செல்வராஜ் தேர்வில் வெற்றி பெற ஞானப்பிரகாசம் தவமணி இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஜெரோம் அன்னம்மாள் இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஆஞ்சலின் அஸ்தின் ராஜ் நற்படிப்புக்காக யானிக் ஆண்டனி ராஜ் கல்வியில் முன்னேற்றம் காண அந்தோனி அம்மாள் உடல்நலம் பெற வின்சன் கௌரி குடும்ப இதய ஆண்டவருக்கு நன்றியாக தங்கராஜ் ஆதிலட்சுமி இதய ஆண்டவருக்கு நன்றியாக ஆனந்தன் கேத்தரின் மேரி இதய ஆண்டவருக்கு நன்றியாக ஜெசிந்தா கேன்சர் கட்டிகள் முற்றிலும் குணம் பெற்றதற்கு நன்றியாக பெரோன் இமானுவேல் சகாயமரி மொம்பரா மரி குளோரியா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக ஸ்டாலின் ஜாக்குலின் இதை ஆண்டிற்கு நன்றியாக தர்மராஜ் அமலோபமரி இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஜோவா ஜொரானி இதை ஆண்டவருக்கு நன்றியாக பேட்ரிக்ஸ் அலெக்சிஸ் இதை ஆண்டவருக்கு நன்றியாக டியூடர் அலெக்சிஸ் இதை ஆண்டவருக்கு நன்றியாக பெரோ ஜோசப் ஜாக்குலின் ஆண்டவருக்கு நன்றியாக பொலின் குடும்பத்தினர் நன்றியாக எலிசபெத் உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக மரிய தெலோராம் இதை ஆண்டவருக்கு நன்றியாக நிர்மல் பிரின்சி இதை ஆண்டவருக்கு நன்றியாக பிரின்சி பிரேம் பிரவீன் இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஆல்பர்ட் அலெக்சாண்டர் இதை ஆண்டவருக்கு நன்றியாக ராஜா மெக்டொனால் மரி அலோசியா இதை ஆண்டவருக்கு நன்றியாக அப்பாசாமி லிண்டா இதை ஆண்டவருக்கு நன்றியாக கோலாஸ் மரி ஜோசப் கோலாஸ் நந்தா ஷா இதை ஆண்டவருக்கு நன்றியாக லோரான் செபஸ்தியான் லோரான் கோலாஸ் மரியா லோரன் லியானா இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஜோசப் ஜனீன் ஸ்தானாதிபதி க்ளோதின் லியோனி குடும்பத்தின் நன்றியாக குழந்தை குழந்தை இயேசு லியாஸ் இதை ஆண்டவருக்கு நன்றியாக கேத்ரின் பெல்சி வேலை வாய்ப்பு கிடைக்க ஜெரோம் அனிதா நன்றியாக ஜேம்ஸ் அம்ப்ரோஸ் ஆலிஸ் நன்றியாக ரஷே ஜெபஸ்தியம்மாள் நன்றியாக சாந்தார்க் மேரி உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக அற்புதம் ஜெயராக்கினி நன்றியாக சாய மேரி தனிப்பட்ட கருத்துக்களுக்காக கம்பெனி வேலை
கிடைக்க லியான் ஜோவிதா கிறிஸ்டியான் சலோமி நன்றியாக, லீமா ரோஸ் வெளிநாடு செல்வதற்கு நன்றியாக, வில்லியம் இதையாண்டிற்கு நன்றியாக, பிஜு ஃபிலிப் மணி பிறந்த நாள் நன்றியாக, பிரான்சிஸ் லூசியா நன்றியாக, லூர்து சாமி மரி குழந்தையம்மாள் நற்படிப்புக்காக, டெல்ஃபன் நபின் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாக, லூர்து நல்ல வரன் அமைய திருமணம் நடைபெற, டெலிஸ் ஆரோக்கியமேறி 40ஆவது திருமண ஆண்டு நினைவாக, தேவசகாயம் டோம்னிக் 50ஆவது பிறந்த நாள் நன்றியாக, சத்யன் ஆரி நன்றியாக, சுசான் பசில் நன்றியாக, ரீதா மேரி இதை ஆண்டுக்கு நன்றியாக உடல்நலனுக்காக, ஆண்டனி ராஜ் ஜோசபின் நன்றியாக, குடும்ப கருத்துகளுக்காக ஹாரி சாமுவேல் இதை ஆண்டவருக்கு நன்றியாக கருத்தில் நிறைவேற, சோபியா லாரா 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாக, எல்எஸ் குடும்பத்தினர் நன்றியாக, அப்சலின் விமல்ராஜ் பிறந்த நாள் நன்றியாக, அருள் மாதா பிரிண்டஸ் நன்றியாக, லூயி மரி ஜோசப் குடும்பத்தினர் நன்றியாக நல் உடல் நலனுக்காக, ஆல்ஃபிரட் பெர்னாண்டஸ் சாமி அமளி இதை ஆண்டவருக்கு நன்றியாக வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க, மும்பரான் மரி குளோரியா உடல் நலனுக்காக, பெரோ ஜோசப் ஜாக்குலின் இதை ஆண்டவருக்கு நன்றியாக, எஸ்எஸ் ராஜ் குடும்பத்தினர் நன்றியாக, பீஸ் ஜனா முஜனி என்னும் ஜெனி குடும்பத்தினர் நன்றியாக, லூர்து சாமி மோஷராக்கினி நன்றியாக, ஜூட் ஜிப்மர் எம்டி தேர்வில் 3rd ரேங்க் பெற்றதற்கு நன்றியாக, லெசோன் பெனடிக்டா குடும்பத்தினருக்காக வீட்டிலுடைய தடை நீங்க, ஜான் மைக்கேல் அவர் அன்னமாள் மரி நன்றியாக, ஜீசஸ் தாசன் மரி ஜாஸ்மின் வினோலா வேலை கிடைத்ததற்கு நன்றியாக, வென்சன் பாத்திமா ஜாக்குலே ஜான் க்ளோது லலி நன்றியாக, அகஸ்டின் குடும்பத்தில் பிரச்சனை தீர சமாதானம் நிலவ, கஸ்பார் ரோசரி பானு நீண்ட ஆயுள் பெற, அலெக்ஸ் கிளமன்ஷியா நன்றியாக உடலுக்காக, செலான் அலர்ஜி முற்றிலும் குணமாக, வியோலா குழந்தை பாக்கியம் கிடைக்க, சில்வி கற்பப்பை கட்டி குணமடைய, பாத்திநாதன் சாமியேல் குடும்ப நன்றியாக, சென்ட் ஜோசப் பிரிண்டர்ஸ் டெக்னிக் தொழில் வளர்ச்சி அடைய, ஜோசப் சந்தனசாமி சகாயமரி குடும்ப நலனுக்காக, கிறிஸ்டின் வசந்தி நன்றியாக, ஜெர்வின் உடல்நலம் பெற்றதற்காக, மரி ஜோசப் பாத்திமா மேரி ஓசயா ஜோஸ்வா நன்றியாக உடல்நலனுக்காக, ரமேஷ் ஆரோக்கியமேரி பர்லின் இதே ஆண்டவருக்கு நன்றியாக, ஜார்ஜ் எலியம்மாள் ஆன்மரி அபிஹாயில் உடல்நலம் பெற்றதற்கு நற்படிப்புக்காக, பவியான் ஜலஸ்வரா லெஃப்ரோனி நன்றியாக, வினோலா திருமணம் நல்லபடியாக நடைபெற திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் பிரான்சிஸ் இவேத் ஜார்ஜ் அசுத்தாவிலிருந்து விடுபட, ஆல்வினா சேரன் டெரின் வின்சி நற்படிப்புக்காக, பிரின்சி நல்ல வரன் அமைந்ததற்கு நன்றியாக, திருமண நலமுறை நடைபெற சலேத் தணிகாசலம் சந்திரமோகன் நன்றியாக, எட்வின் சாம் 10ஆம் வகுப்பில் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற, ஜே ஜே ஹோம் கேர் தொழில் வளர்ச்சி அடைய, தேவதாஸ் குடும்பத்தினர் பிள்ளைகளுக்கு இறைவன் செய்த நன்றிக்கு நன்மையாக பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கிறோம். செபஸ்தின் அமல்ராஜ், ஆண்டனி செல்வராஜன், ஆண்டனி சாமி அலியாஸ் தாஸ், லூயி மரி தரேஸ், எலிசபெத் ரோக் மொம்பரன், போல் லூர்துநாதன், ஜோசபின் போல் லூர்து மரி விக்டோரியா, பாத்திநாதன் சமியல், வெரோன் மரி ராக், வெரோன் மரி மார்கரெட், ஆந்திரே ஜோசப், தி ஸ்தனிஸ்லாஸ் பெரியநாயக மரி லூர்து மரி, ஃபாதர் ஜான் துரை, எட்மண்ட் பிரான்சிஸ், அருமநாதன், ஜோசப் பீட்டர், கவின் சிலி சிங்கராயன், அண்ணா சந்தனமரி இவருடைய ஆன்மாக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் மேரி ஜோசபின் ஸ்டெல்லா நன்றியாக, மரி பிரான்சிஸ் சோனியா நன்றியாக, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலை கிடைத்ததற்கு நன்றியாக, அன்னமாள் அந்த்வான் எலும்பு முறிவு குணமடைந்ததற்கு நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்மிடம் தடையாய் உள்ள குற்றங்கள் குறைகள் பாவங்களை நினைத்து மனம் மருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவா,
அன்பார்ந்த உன் திருமகனின் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்ற நாங்கள் உண்மையான அன்பின் ஊற்றாகிய திரிதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். உம்மோடு துயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை வார்த்தைக்கு அஞ்சலி அனைவரும் எழுந்து நிற்போம். வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தீபத்தாளை அஞ்சலி செய்திடுவோமே. தீபத்தாளை அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தூபத்தாளை அஞ்சலி செய்திடுவோமே. தூபத்தாளை அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. மலர்களாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையான இறைவனையே மகிமைப்படுத்தவே தீபதூப மலர் அஞ்சலி செய்திடுவோமே. தீபதூப மலர் அஞ்சலி செய்திடுவோமே. இறை வார்த்தை நோக்கி கைகளை உயர்த்தி நெற்றியில் ஊற்றிக் கொள்ளுங்கள். முதல் வாசகம். நீரே என்னை தண்டித்தீர், நீரே என்னை மீட்டீர். இதோ நான் என் மகனை காணப்பெற்றேன். தோபித்து நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வசனங்கள் 5-17 வரை. அந்நாள்களில் அண்ணா தம் மகன் வரும் வழியை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். மகன் வருவதை கண்டு தம் கணவரிடம், உம் மகன் வருகிறான், அவனுடன் சென்றவரும் வருகிறார் என்றார். தோபியா தம் தந்தையை அணுகுமுன் ரஃபேல் அவரிடம், உன் தந்தை பார்வை பெறுவது உறுதி, அவருடைய கண்களில் மீனின் பித்தப்பையை தேய்த்துவிடும், அது அவருடைய கண்களில் உள்ள வெண்புள்ளிகள் சுருங்கி உறிந்து விழச் செய்யும். உம் தந்தை பார்வை பெற்று ஒளியை காண்பார் என்றார். அண்ணா ஓடி வந்து தம் மகனை கட்டி பிடித்து கொண்டு, மகனே உன்னை பார்த்து விட்டேன், இனி நான் இறக்கலாம் என்று கூறி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார். தோபித்து எழுந்து தடுமாறியவாறு முற்றத்தின் கதவு வழியாக வெளியே வந்தார். தோபியா அவரிடம் சென்றார். அவரது கையில் மீனின் பித்தப்பை இருந்தது. தம் தந்தையை தாங்கியவாறு அவருடைய கண்களில் ஊதி, கலங்காதீர்கள் அப்பா என்றார். பிறகு கண்களில் மருந்திட்டு தம் இரு கைகளாலும் அவருடைய கண்களின் ஓரத்திலிருந்து படலத்தை உரித்தெடுத்தார். தோபித்து தம் மகனை கட்டி பிடித்து கொண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவாறே, என் மகனே, என் கண்ணின் ஒளியே,
உன்னை பார்த்து விட்டேன் என்றார். கடவுள் போற்றி, அவரது மாபெயரும் போற்றி, அவருடைய தூய வான தூதர் அனைவரும் போற்றி, அவரது மாபெயரும் பெயர் நம்மை பாதுகாப்பதாக, எல்லா வான தூதரும் என்றென்றும் போற்றி. கடவுள் என்னை தண்டித்தார், இப்போதோ என் மகன் தோபியாவை நான் காண்கிறேன் என்று கடவுளை போற்றினார். தோபியா அக்களிப்புடன் கடவுளை வாயார புகழ்ந்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தார். தம் பயணத்தை வெற்றியாக முடித்துவிட்டதாகவும் பணத்தை திரும்ப பெற்றுவிட்டதாகவும் ரகுவேலின் மகள் சாராவை மனம் புரிந்து கொண்டதாகவும் அவள் நினிவேயின் வாயில் அருகில் வந்து கொண்டிருப்பதாகவும் தம் தந்தையிடம் கூறினார். தோபித்து அக்களிப்புடன் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே தம் மருமகளை சந்திக்க நினிவேயின் வாயிலுக்கு சென்றார். நினிவே மக்கள் அவர் செல்வதையும் யாருடைய உதவியும் இன்றி திடமாக நடப்பதையும் கண்டு வியந்தார்கள். தம் கண்களை திறந்ததன் வழியாக கடவுள் தம் மீது எத்துணை இரக்கம் காட்டியுள்ளார் என்று தோபித்து அவர்கள் முன் அறிக்கையிட்டார். தம் மகன் தோபியாவின் மனைவி சாராவை சந்தித்து வாழ்த்தினார். மருமகளே, உன்னை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்த உன் கடவுள் போற்றி. மருமகளே, உன் தந்தை வாழ்க. என் மகன் தோபியாவுக்கு என் வாழ்த்துக்கள். உனக்கும் என் வாழ்த்துக்கள். மருமகளே, உன் வீட்டிற்குள் வா. நலம், பேறு, மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உன்னோடு வருக என்று வரவேற்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 2. இறைவன் பாவியை ஏற்றுக்கொள்வார்,
மனமே கலக்கமே, இறைவன் நல்லவரே நம் இறைவன் நல்லவரே. எனவே நெஞ்சே உன்னாண்டவரை போட்டு அன்பின் இறைவன் அமைதி தருவா அல்லையே அணைத்துக் கொள்வார். எனவே நெஞ்சே உன்னாண்டவரை போட்டு அன்பின் இறைவன் அமைதி தருவா அல்லையே அணைத்துக் கொள்வா. எனவே சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதை கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, திரு இருதய ஆண்டவர் பக்தர்களே, இன்று திரு இருதய ஆண்டவருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக காலையிலே கொடியேற்றம் நடைபெற்றது. இன்று மாதத்தின் முதல் வெள்ளி திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இறை இரக்கத்தின் அவனால்
இந்த திரு இறுதி ஆண்டவருடைய திருவிழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளிலே இந்த திருவிழாக்கள் இந்த பண்டிகைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னத்தை செய்கிறது, எதை செய்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொண்டாட்டங்கள் அல்ல, நம்முடைய ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திரு இறுதி ஆண்டவரிடம் வந்து நாம் பலவைகளை கேட்கின்றோம், பலவைகளை பேசுகின்றோம், பலவைகளை கேட்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை மறந்து விடுகின்றோம். வாழ்க்கை என்பது உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டு இருப்பதில்தான் அருள் என்ற அடையாளம் உன்னிடம் இருக்கப் போகிறது. எப்பொழுதெல்லாம் இறை இயேசு கிறிஸ்துவிடம் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒட்டி வாழ்கிறாயோ, எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை நீ கேட்டு இறை வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறாயோ, அப்பொழுது தான் உன்னுடைய வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இன்று திரு இறுதிய ஆண்டவருக்காக திருநாளுக்காக நம்ம தயார் செய்யும் இந்த நல்ல நாளிலே நம்முடைய குடும்பத்தை பற்றி சிறிது சிந்திக்க வேண்டும். நாசரேத் என்னும் ஊரிலே வாழ்ந்த ஒரு குடும்பம் உலகம் முழுவதும் பேசப்படுகின்றது. காரணம், அவர்களுடைய மகன் இயேசு கிறிஸ்துவும் கடவுள் மனிதனாக ஒரு குடும்பத்திலே பிறந்து தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்து ஒரு குடும்பத்திலே இறை மகனாக வாழ்ந்தார். கடவுள் குடும்பங்களை என்றும் நேசித்தார். எல்லாவற்றையும் படைத்த இறைவன் இறுதியாக ஆதாம் ஏவாள் என்ற ஒரு முதல் திரு குடும்பத்தை உருவாக்கினார். அது மட்டுமல்ல, உலகத்தை வெள்ளத்தால் அழிக்க நினைத்த இறைவன் நோவாவை மட்டும் காப்பாற்றவில்லை, மாறாக அவருடைய குடும்பத்தையும் மீட்க நினைத்தார். இவ்வாறாக விவிலியம் முழுவதுமாக குடும்பத்தின் மேன்மையை பற்றி நாம் பேசப்படுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் கடவுள் நமது தமத்திருத்துவ குடும்பம். போன வாரம் நாம் அந்த தமத்திருத்துவத்தின் திருநாளை கொண்டாடினோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி இவர்கள் அனைவரும் அன்பினாலும் பாசத்தினாலும் ஒரு திருக்குடும்பத்தை உருவாக்குவது தான் இந்த பரிசுத்த தமத்திருத்துவ குடும்பமாகும். இவர்களிடையே அன்பானது பின்னி பிடந்து ஒருவர் ஒருவரை நேசித்து ஒருவர் ஒருவருக்காக வாழ்ந்த அந்த தமத்திருத்துவ குடும்பம். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இந்த திரு இறுதி ஆண்டவருடைய திருவிழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளிலே உன்னுடைய குடும்பத்தை பற்றி சிறிது சிந்தித்து பார். உன்னுடைய குடும்பம் எவ்வாறு இருக்கிறது? ஏதோ வெளிய அடையாளங்களுக்காக போய்கொண்டு இருக்கிறோம் என்பது அல்ல. உன்னுடைய குடும்பத்திலே இறை பிரசன்னம் இருக்கிறதா? திரு இறுதி ஆண்டவருடைய நிழல் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதா? இதை சிந்திச்சு பார்க்கணும். ஒரு பங்குல நான் பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். போயிருந்த போது ஒரு 10 வயசு பிள்ளை, அந்த பிள்ளைய கூப்பிட்டு, அம்மா உன் பேர் என்னம்மா அப்படின்னேன். என் பேரு பிசாசு சாமின்ச்சு. அதே எந்த சாமியாரடா இப்படி உனக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தது அப்படின்னேன். அது சொல்லிச்சு, சாமி சாமியார் எங்க ஞான ஸ்நானம் கொடுத்தார், எங்க அம்மா என்னை கூப்பிடுறதே அதுதான். அப்புறம் என்ன தெரியுமா சொல்லிச்சுன்னா, நீங்க பாருங்க, நீங்க என்னோட வாங்க எங்க வீட்டுக்கு, எல்லா டிராமாவும் உங்களுக்கு தெரியும்ச்சு. சரின்னு அந்த பிள்ளை சொல்றாளேன்னு நானும் போனேன். வீட்டுக்கு பக்கத்துல போன விற்பாடு அந்த பிள்ளை சொல்லிச்சென்ன, இங்கேயே இருங்க, நான் உள்ள போறேன், டிராமா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ச்சு. சரி, இந்த பிள்ளை உள்ள போறா, அம்மா சொல்றா என்னன்னு, ஏ பிசாசே, இவ்வளவு நேரம் எங்கிருந்து வந்த? ஒரு பிசாசு ஆயிருச்சா? அப்போ அவங்க அக்கா ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிஞ்சிட்டு வரா, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையெல்லாம் பேசிட்டு வரா.
வந்து அவன் நுழையும் போது அவங்க அம்மா அந்த பிள்ளைய பார்த்து, ஏ பெரிய பிசாசே, இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வந்த? ரெண்டு பிசாசு ஆகி போச்சு. அப்புறம் அந்த வீட்டுக்காரரு இந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, ஏய் தாய் பிசாசே, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? வரும்போ வந்தா வரட்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த மூணு பிசாசாச்சா? அந்த அம்மா சொல்றா, ஆமா, எங்களுக்கெல்லாம் தலை பிசாச, நீயே இந்த லட்சணத்தில் இருக்கும்போது நாங்கள்லாம் எப்படி இருப்போம்? குடும்பமே பிசாசு குடும்பம்யா. யோ, இவ்வாழ்க்கையில் ஒரு பிள்ளையை நீ கூப்பிடும் விதமே உன்னுடைய குடும்பத்தினுடைய லட்சணம் தெரிஞ்சிருது. வாழ்க்கையில் நீ ஞானஸ்நானம் கொடுக்க பாருங்க, சாமி என் பிள்ளைக்கு பேர் வைங்க, என்ன பேர்? அனிஷா, கினிஷா, வாயில கூட நுழையாது. அந்த சாமியார் தடுமாறுவான் மனுஷன். இத்தனை பேரை வச்சுட்டு கடைசியில என்ன செய்வ? நாயே, பேயே, கழுதையேன்னு குடும்பத்தில் இருப்ப. அதனால இன்னைக்கு திருச்சபையில கிறிஸ்துவ குடும்பங்கள் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வை வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதாவது அன்பில்லாத குடும்பம் ஒரு பேய் குடும்பம் தான். ஆனால் நமது திருக்குடும்பத்திலோ ஒருவர் ஒருவரை அன்பு செய்து தூய சூசையப்பர் மரியாலை கைவிட நினைத்தாலும் இறைவனின் குரலை கேட்டு ஏற்று அன்பு செய்ய முனைந்தார். ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அந்த யோசேப்பு அன்னை மரியாலை ஏற்றுக்கொண்டார். வாய் பேசாத அந்த ஜீவன் ஒவ்வொரு நாளும் இறை சித்தத்தை ஏற்று நடந்து வந்தார். அதுதான் இயேசுவை பெற்றெடுத்த போதும், எகிப்துக்கு இயேசுவோடு தப்பி ஓடிய போதும் தூய இயேசுப்பு தன் குடும்பத்தை கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டார். இயேசு காணாமல் போன போது மரியாளும் இயேசுப்பும் ஓடோடி மூன்று நாட்கள் அவரை அலைந்து தேடினார்கள், கண்டுபிடித்தார்கள். இந்த உலகம் முழுவதும் இன்று பகமை உணர்வுடன் உரையாடி வருகின்றது. எங்கு பார்த்தாலும் வெட்டுக்குத்து. தந்தை மகனை வெட்டுகிறான், மகன் தந்தை மகனை வெட்டுகிறார், சகோதரர்களிடையே சொத்து தகராறு, கணவன் மனைவியிடையே புரிதல் இல்லை, குடும்பம் போராட்டங்களின் மையமாகிவிட்டது. ஆனால் நாசரேத்து குடும்பத்திலே என்றும் அமைதி. பல்வேறு துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் ஒருவர் ஒருவரை ஏற்று அன்போடு வாழ்ந்து வந்தார்கள். அதனால் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குழந்தையின் அறிவு கண்களை திறப்பவள் தான் தாய். கல்வியை ஆரம்பித்து வைப்பவளும் அவளே. இல்ல திருச்சபை என அழைக்கப்படும் குடும்பத்தில் பெற்றோர் தம் சொல்லாலும் முன்மாதிரியாலும் தங்களுடைய பிள்ளைக்கு இறை இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இறை வார்த்தையை பற்றியும் தெய்வீக நம்பிக்கையையும் உங்களுடைய குடும்பத்தில் தான் உறுதியூட்ட முடியும். இன்னைக்கெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க, சில பேர் பார்த்துருக்கிறேன், இந்த ஸ்கூல்ல பிள்ளைகளை கூட்டிட்டு போய் சிஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க, என்னன்னு, சிஸ்டர் இனிமே நீங்க பார்த்துக்குங்க, நான் பெத்து போடுறதோட என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு, இனிமே நீங்க பார்த்துக்குங்க. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஸ்கூலு சிஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை, அங்க ரிசல்ட்டு. இதையெல்லாம் நீ விட்டு விட்டு உன் தெய்வீக குடும்பத்திலே உன்னுடைய பிள்ளைகள் தெய்வீக பிள்ளைகளாக நற்செய்தியினுடைய மதிப்பீடுகளை அவைகள் அறிந்து கொள்ள, தெய்வம் என்னவென்று நம்பிக்கை கொள்ள, உன்னுடைய வீட்டை தவிர அந்த பிள்ளைக்கு வேறு வெளியே இல்லை. வெளியே உன் பிள்ளைய வெளியே விட்டு விட்டு கதற என்ன கதறீங்களா இல்லையா? திரும்பி வரலன்னு வச்சுக்கோ, ஒரு எட்டு மணி வரைக்கும் எங்க போச்சோ, எது போச்சோ, உடனே செல்போன் எடுத்து அடிக்கிற, எங்க போன, எங்க போன? ஏ, உலகம் இன்று உன் பிள்ளைக்கு அறிவை மட்டுமல்ல, உலகம் உன் எதையெல்லாம் செய்யக்கூடாததோ அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றன. இவைகளின் மத்தியில் உன்னுடைய குடும்பமும் குடும்ப சூழ்நிலையும் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வளர்ப்பை நீ கொடுக்கவில்லை என்றால் பெற்றோர்களின் கடமையை நீ செய்யவில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க, கடவுள் உன்னை கணக்கு கேட்பார்,
உனக்கு கொடுத்த அந்த குழந்தைகளை கிறிஸ்துவ நெறியிலே, கிறிஸ்துவ பண்பிலே, தெய்வீகத்தில் வளர்த்தணும். ஒரு பங்கில் நான் இதே மாதிரி பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். இந்த பிரசங்கம் முடிஞ்சிட்டு இப்படி வெளியே வரும்போது ஒரு பையன் எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தவன், நாலஞ்சு பசங்க பேசிகிட்டு இருந்தானுங்க. ஒரு பையன் வந்து என்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னா, ஹா அப்படின்னா இப்படிலாம், ஹா அப்படின்னா. நான் நினச்சிக்கிட்டேன், என்னடா இவன் மரியாதை இல்லாமல் ஆ ஊங்குறான் அப்படின்ட்டு. என்னடா கராத்தே படிச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சாமி, நான் கராத்தே படிச்சிருக்கிறேன், பெல்ட்டெல்லாம் வாங்கியிருக்கிறேன், பிளாக் பெல்ட்டெல்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு அடிச்சு விட்டான். சரி, இந்த கராத்தே எங்கடா படிச்சுக்கிட்டேன்னு கேட்டேன். எங்கள் வீட்லையே படிச்சுக்கிட்டேன் சாமி அப்படின்னா. அது எப்படிடா உங்கள் வீட்லையே நீ படிச்சுக்கிட்ட அப்படின்னு அந்த பையன் சொன்னான். ஒரு வார்த்தை பாருங்க, எங்க அப்பா அடிக்க எங்க அம்மா தடுக்க அப்படின்னா. இது எனக்கு புரியல, எங்க அப்பா அடிக்க எங்க அம்மா தடுக்க அப்படின்னா என்ன அப்படின்னா, என்ன சாமி முழிக்கிறீங்க, கராத்தேனா என்ன? எப்பப்பெல்லாம் அடிக்கும் போது கரெக்டா தடுக்கணும். எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மால அடிப்பாரு பாருங்க, எங்க அம்மா சுத்தி சுத்தி வரும், ஆனா சில சமயத்துல அடிப்பாரு பாருங்க, எங்க அம்மா கரெக்டா தடுப்பாங்க. இதைய கராத்தே எங்க சாமி போய் காசு கொடுத்து படிக்கிறது? எல்லாம் தெளிவா எங்க வீட்டிலேயே எல்லா கராத்தையும் நான் படிச்சுக்கிட்டேன். இந்த ஆங்கிள் எப்படி கையை கொடுக்கறது, இந்த ஆங்கிள் கையை எப்படி வைக்கிறது, இந்த ஆங்கிள் எங்க அப்பா அடிக்கும் போது எப்படி தடுக்கிறது, இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் சாமி அப்படின்னா. எத்தனை குடும்பம் இங்க கராத்தே குடும்பம் தெரியல. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குடும்பத்தில் இறைவனை பற்றி, தெய்வீகத்தை பற்றி, நற்செய்தியினுடைய வாழ்க்கையை பற்றி, அந்த குழந்தைகளுக்கு தெய்வீகம் என்ன என்பதை பற்றி சொல்லி கொடுக்காமல் இன்று உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தெய்வீகம் இருக்கிறதா? எத்தனை குடும்பத்தில் உண்மையிலே குடும்ப ஜபமாலையை செய்கிறீர்கள்? எல்லாம் போயிருச்சு, அதெல்லாம் பழைய கால பக்திகள். சில பேர் சொல்றாங்க, ஆ சாமி அதெல்லாம் பழசு சாமி. குடும்பத்தில் கூடி ஜெபிக்கும் குடும்பம் தான் இறை ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்ட குடும்பம். அதனால் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குடும்பத்தில் குடும்ப ஜபமாலையை கொண்டு வா. ஒரு நாளே நானும் பங்கு சாமியாரா இருந்தேன், வீடெல்லாம் சந்திக்க போவேன். ஒரு வீட்டில் 6:30 கேட்டகிஸ்ட கூட்டிகிட்டு போனேன். ஒரு 6:30 போனா அந்த அம்மா சீரியலை பார்த்துக்கிட்டு கதவை திறந்து ஆறுன்னு வாயை திறந்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. நான் கதவை தட்டினேன். கதவை தட்டணும்னு என்ன சொல்லுது அந்த அம்மா? என்னையும் பார்க்காம வச்சுட்டு போ அப்படின்ச்சு. அட, எதனடா வச்சுட்டு போகிறது? அப்போ தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், அந்த நேரத்தில் தான் அந்த பால்காரன் வருமா போல் இருக்கு, அதனால் வச்சுட்டு போ அப்படின்னு. 2வது தடவை தட்டினேன், நான் தான் சொல்கிறேன்னு வச்சுட்டு போவேன் அப்படின்னு. அப்புறம் கடைசியில் 3வது தடவை தட்டினேன் பாருங்க, நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு திரும்பிச்சு. திரும்பி பார்த்தோன்னே, ஃபாதர் ஃபாதர் ஃபாதர், இதுதான் யா வாழ்க்கை இன்னைக்கு? நீ சீரியல்ல உக்காந்துரு, உன்னுடைய பிள்ளை அடுத்த சீரியல்ல உக்காந்துட்டு இருக்கோம். வீட்டில் கோழி அடையுதா ஆடு அடையுதான்னு பார்க்கற, ஆனா உன்னுடைய பிள்ளை எங்க அடையறா, எங்க அடையறா, வாழ்க்கையில் அவன் எங்க சென்று சொல்லிக்கிறான் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்கிறாயா? இன்னைக்கு ஒரு சுரூபத்தை, சிலையை செதுக்கின்றான், ஆனால் அதை செதுக்கும் பொழுது அது உயிரற்றது. ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் நீ செதுக்குவது உயிருள்ள ஒரு மனிதனை செதுக்குகின்றாய், உன்னுடைய அன்பினாலும் பாசத்தினாலும் நேசத்தினாலும். அதனால குடும்பத்தில் தாயும் தகப்பனுக்கு உள்ள உறவு அன்பிலும் பாசத்திலும் நேசத்திலும் இருந்தால்தான் இந்த பிள்ளைகள் உங்களுடைய எதிர்கால வாழ்வை, அந்த உன் முன்மாதிரியான வாழ்க்கை, சாட்சி பகரும் வாழ்க்கையை அவர்கள் உணர முடியும். அல்லாவிட்டால் நீங்கள் சொல்லும் நீங்கள் எவ்வாறோ அவ்வாறு தான் இருக்க முடியும். கனிகளை, உங்களுடைய மரத்தின் கனிகளை கொண்டே உங்களுடைய பிள்ளைகளை அறிவீர்கள், அது உண்மைதான். அதனால் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, அடிப்படையாகவே குடும்பம் இறைவனுடைய இல்லமாக இருக்க வேண்டும்.
ஒன்றி கூடி ஜெபிக்கும் குடும்பமாக இருக்க வேண்டும், உன்னத குடும்பமாக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியும் திருக்குடும்பமும் ஓர் இறைவனின் இல்லம் என்பதை நிரூபித்து வருகின்றது. அதனால் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குடும்பத்தில் மீண்டும் இறைவனை கொண்டாடு. மீண்டும் திரு இறுதிய ஆண்டவருடைய படத்தை ஸ்தாபகம் செய். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த திரு இறுதிய ஆண்டவரை நினைத்து ஜபம் செய். உன்னுடைய பிள்ளைகளை 10 நிமிடமாவது உட்கார வைத்து அந்த குடும்ப ஜபத்தை மறுபடியும் சொல்ல நீ புறப்படு. என்னென்ன உன்னுடைய குடும்பத்தில் ஏற்படும் தெரியுமா? அருளுக்கு மேல் அருள், விசுவாசத்துக்கு மேல் விசுவாசம், இறைவனுடைய பிரசன்னத்துக்கு மேல் பிரசன்னம் உன்னுடைய குடும்பத்தில் தங்கும். நீ மன்னிக்க கூடிய தன்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, ஒருவர் ஒருவரை நேசிக்கக்கூடிய தன்மை, அந்த குடும்பத்திலே எங்கு ஜபம் இருக்கிறதோ அங்குதான் இந்த நற்செய்தியினுடைய பண்புகள் இருக்க முடியும். அதனால் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இந்த திரு இறுதி ஆண்டவருடைய பக்தியை கொண்டாடும் பொழுது கோயிலுக்கு வந்துட்டு திருப்பலியை கண்டுட்டு போயிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன முடிஞ்சு போச்சு, அதே அப்படியே தான் இருக்கிறது, மாறுறதே இல்லை. அதனால் வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் நான் பார்த்தேன், அந்த ஆள் கணவன் டெய்லி குடி, ஆனால் டெய்லி குடிச்சிட்டு வாங்குற சம்பளம் 3000, நீ குடிக்கிறதும் 2000. அந்த 1000 வைச்சு அந்த பெண் வந்து தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியுமா? நீ இறைவனுக்கு உண்மையான கணவன் என்று அன்று திருமணத்தின் போது இன்பத்திலும் துன்பத்திலும், ஐயோ, இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்வேன் அந்த ஜோரில் சொல்லிட்ட. அதான் ஒரு ஆள் சொன்னார், அன்னைக்கு ஜோரில் சொல்லிட்டேன் சாமி, இன்னைக்கு தான் அந்த வேதனை அப்படின்னு. அப்போ இந்த அம்மாவை கேட்டா, சாமி அது என்ன, அன்னைக்கு தலை குனிஞ்சவ தான் இன்னைக்கும் தலை குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க போய் நில்லுன்னாங்க, நின்று கழுத்தை காட்டினேன், அவன் கட்டினான், அதோட கட்டினதோடு முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை சாமி, இவனுங்க 30000 கேட்டானுங்க, நாங்கள் 10000 தான் கொடுத்தோம், அதனால் ஒரே ஒரு முடிச்சு தான் போட்டான், 2 முடிச்சு போட முடியாதுன்ட்டான். கேட்டா சாமியார் கேட்டார், ஏண்டா 3 முடிச்சு போட மாட்டேங்கிறேன்னு, கொடுத்தது 10000 தான், அதனால் 1 முடிச்சு தான் நான் போடுவேன், எப்போது 20000 கொடுக்குறாங்களோ அப்போ 2 முடிச்சியும் போட்டுக்குவேன்னு சொன்னான். அதனால் வாழ்க்கையில் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, அன்பார்ந்த கணவன்மார்களே, உன்னுடைய சுயநலத்துக்காக, உன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்காக, வாழ்நாள் முழுவதும் நீ உன்னை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த குடும்பம் என்னாயாவது? வாழ்க்கை என்பது இதுதானா? எத்தனை நாளைக்கு நீ இந்த உலகத்தில் இருக்க போற? எத்தனை நாளைக்கு? 80 வயசா? 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தீன்னா சீன்னு போயிடும், புரிஞ்சுதா? அதான் இந்த 80 வயசு ஆனவங்களையெல்லாம் வந்து என்ன தெரியுமா செய்வாங்க, சாதாரணமா சாமியார்கிட்ட வந்து, சாமி ஜெபிங்க சாமி, எதுக்கு, சீக்கிரம் எடுக்கணும்னு ஆண்டவர். இதுதான் உனக்கு வயதாக ஆக, ஒருத்தர் சொன்னார், எனக்கு வயசு ஆக ஆக சாமி எல்லாம் கழுந்துகிச்சு சாமி, நடக்கும்போது எங்க புட்டுக்கிட்டு உழுகுதோ தெரியல. அதனால வயசு ஆக ஆக உன்னுடைய மதிப்பு குறைஞ்சு போச்சியா? வாழ்க்கையின் மதிப்பு இதுதான் உனக்கு? இந்த ஒரு சிறிய வாழ்க்கையில ஒரு தடவை இறைவன் கொடுத்த உன்னுடைய வாழ்க்கை இறைவனுக்கு உகந்ததா இருக்க கூடாதா? திருமணம் என்ற அந்த அருட்சாதனத்தில் இணைத்த அந்த இறைவன் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற, உன் கடமையை செய்ய, உன்னுடைய சுயநலத்தோடு வாழ்வது ஒரு கணவன் அல்ல, உண்மையான விசுவாசத்தோடு என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், இவைகளை நான் வளர்த்த வேண்டும் என்று அந்த பொறுப்பிலே வளர வேண்டும். அதே போல மனைவிகள், குடும்பத்திலே பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீர்கள், உண்மைதான், பலவிதமான கவலைகள் உங்கள் மேல் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் பொறுமை, தாழ்ச்சி, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இதெல்லாம் இருக்கணும். சில பேர் வாயை திறந்துச்சுன்னா மூடுறதே கஷ்டம். இந்த எஃப்எம்எம் ரேடியோ காலையில் 5:30 தொடங்குச்சுன்னா நைட்டு 10:30 வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்கும். அதனால் அவன் என்ன செய்கிறான், வேற எஃப்எம்எம் ரேடியோவுக்கு போயிடுறான். அதனால் வாழ்க்கையில் என்ன, பொறுமை,
தேவத்தாய் தன்னுடைய வாழ்க்கையிலே பொறுமையோடும் தாழ்ச்சியோடும் அந்த குடும்பத்தை நடத்தி வந்தா. இன்னைக்கு பேசுற அதா இந்த பல்லுக்கும் இந்த நாக்குக்கும் ஒரு டயலாக் வந்துச்சான். இந்த பல்லு இந்த நாக்கு என்ன சொல்லிச்சா இந்த பல்லுக்கிட்ட, டேய் நாக்கே, இந்த பல்லு, நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எதை வாயில் போட்டாலும் நல்லா அரைச்சு அரைச்சு கொடுக்குற, உண்மைதானே? உண்மைதானே? இல்லை, சில பேர் வீட்டில் இருப்பாங்க, அந்த கறி வாங்கினாங்களா, இந்த எலும்பு கடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான், உண்மைதானே? அந்த எலும்பெல்லாம் அவனுக்கு தான் போடுவாங்க, ஏன்னா அவன் நல்லா கடித்து நொறுக்கிடுவான். அது எந்த சூப்பு உள்ளுக்குள்ளே இருந்தாலும் உருவிடுவார் அவர். அதனால் இந்த நாக்கு சொல்லிச்சு, எதை போட்டாலும் மிக்சியை விட கிரைண்டரை விட நல்லா நசுக்கி பிழிஞ்சு கொடுக்குறடா, என்னுடைய வாழ்க்கையில் அப்படி கொடுக்கும்போது நல்லா டேஸ்டாக இருக்குது, நானும் சாப்பிட்றேன். அதனால் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல நல்ல ஒரு காரியம் நான் செய்யணும்னு நாக்கு சொல்லிச்சான். இந்த பல்லு சொல்லிச்சான், வேண்டாண்டா எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்னும். இப்படியே இந்த நாக்கு இவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்துச்சா, ஒரு நாள் கிளைமேக்ஸ் வந்துருச்சு, இன்னைக்கு நான் ஏதாவது உனக்கு செய்யணும்னு நாக்கு சொல்லிச்சான். அப்போ இந்த பல்லு சொல்லிச்சான், இங்கே பாரு, நீ இருக்கிற இடத்திலேயே இரு, ஒன்றும் பேசாத, நீ ஏதாவது ஒருத்த எவனாவது வந்து ஒன்று சொல்ல, நீ உன்னுடைய நாக்கால் ஏதாவது ஒன்று சொல்ல, அவன் என்ன சொல்கிறான், பல்ல உடைப்பேங்கிறான், எனக்கு தான் பிரச்சனை, அப்படி தானே, பல்ல உடைக்கிறேன்னு தானே சொல்கிறான். அதனால் நீ இருக்கிற இடத்திலேயே இருந்துக்கோ. அதனால தான் ஏன் ஆண்டவர் நம்ம பல்லுக்கு பின்னால் அந்த நாக்கை வச்சிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரியே, அன்பார்ந்த சகோதரியே, நான் சொல்றேன், நாக்கால் எத்தனையோ பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை குடும்பத்திலே இன்று தேவை. இவைகளெல்லாம் இருந்தால்தான் இன்றைய திருக்குடும்பம் நல்ல விதமாக இருக்க முடியும். திரு இறுதி ஆண்டவருடைய பக்தி பிரசன்னம் அந்த குடும்பத்தில் இருக்க முடியும். நீ சண்டை போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கை போகும்போது உன்னுடைய பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கும். அதான் ஒரு பையன் ஒரு பங்கில் பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தை போட்டான். உடனே கேட்காதீங்க, அந்த சொல்லுங்க சாமி, அந்த கெட்ட வார்த்தை நீ சொன்னா எல்லாம் ஓடி போயிடுவீங்க, அதனால் சொல்ல மாட்டேன். அப்போது அந்த கெட்ட வார்த்தையை போட்டு நான் கூப்பிட்டேன் அந்த பையனை, ஏண்டா இப்படி இந்த கெட்ட வார்த்தையை பேசுகிற தம்பியே அப்படின்னு. அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், அப்படின்னா என்ன மரியாதை, அப்படின்னா என்னடா அப்படின்னு, இதுக்கே இப்படி ஆடிட்டீங்களே, எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, எங்க அப்பா ஒண்ணு போட எங்க அம்மா கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு போடுவாங்க, வந்து பாத்தீங்களா மயக்கம் போட்டுருவீங்க சாமிங்கிறான். இந்த பிள்ளை தன்னுடைய குடும்பத்துல என்னத்தை கத்துக்கிட்டான், இந்த கெட்ட வார்த்தையும் இல்லாத வார்த்தைகளும். உன்னுடைய குடும்பம் இறை பிரசன்னத்தை உருவாக்க வேண்டும். நல்ல நற்செய்தியினுடைய மதிப்பீடுகள், அன்பு, பாசம், நேசம், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பது, ஏற்றுக்கொள்வது, மறப்பது, மன்னிப்பது, இந்த திருவிழா கொடுக்கணும். அதனால அன்பார்ந்த சகோதரனே, சகோதரிய மனைவிகள், குடும்பத்தில் பொறுமையாக இருங்கள், சகிப்புத்தன்மையோடு இருங்கள். உங்களுடைய அன்பாலும் பாசத்தாலும் சுயநலத்தோடு வாழும் உன் கணவனை நீ அன்பாலும் பாசத்தாலும் தான் இழுக்க முடியும். புரிஞ்சுதா? நீ எங்க போய், சில பேர் அந்த வரும்போதே அவனை பார்த்து சொல்றது, ஆமா ஊரை சுத்திட்டு வா, ஊரை சுத்திட்டு வானா, அவன் சுத்திட்டு தான் வருவான். அதனால வாழ்க்கையில ஒரு அன்பையும் பாசத்தையும் கொடு. உன்னிடத்தில் இருக்கும் அன்பையும் பாசத்தையும் ஏன் இப்படியே உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற? அதே போல கணவனும் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் உன்னுடைய மனைவிக்கு கூட என்னத்துக்கு ஏன் வச்சிருக்கிற? சில பேர், எத்தனையோ பேர் சவக்குழிக்கு போறான், எது அன்பும் பாசமும் கொடுக்காம வாங்காம செத்துக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு. இதுதான் குடும்பமா? குடும்பம் அல்ல. அதனால தான் ஒருத்தன், இந்த ஒரு அம்மா, அந்த மாதர் சங்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குதோ என்ன தெரியல, இந்த மாதர் சங்கம், அதுக்காக ஒரு தலைவரை வரவழைச்சாங்க. அந்த அம்மா மாதர் சங்கத்தினுடைய தலைவி, ஒரு பெண் அழைச்சிருக்கலாமல, ஒரு ஆள் ஒரு மனுஷன் பண்ணிட்டு பிரசிடென்ட் ஸ்பீச்னு சொன்னாங்க. இவன் எந்திரிச்சான், இவன் எந்திரிச்சு சொல்கிறான், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பெண்களாக இருக்கிறீங்க,
நான் ஒருத்தந்தான் ஆம்பளையா இருக்கிறேன், நான் என்ன பேசுறதுன்னே தெரியல, இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் கொஞ்சம் பேசுறேன்னு சொன்னான். அப்ப சொன்னான், கடவுள் இந்த ஆண்களுக்கு கொடுத்த அதிசயம் என்னன்னா, ஒரு காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவோம். அதனாலதான் குடும்பத்துல சொல்லுவாங்களே, நீ காதலையே வாங்கிக்க மாட்டியே, நான் எத்தனை தடவை சொன்னேன், பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, அது இல்லை, ஒன்றும் வாங்கிக்காத, இதில் வாங்கி இதில் விட்டுரு. சொல்கிறீங்களா இல்லையாம்மா? ஹலோ, சொல்கிறீங்களா இல்லையா? சொல்லியும் பிரயோஜனம் இல்லைம்பா, அதுக்கு என்ன பண்ணுறது? அதனால் இதை ஒரு காதலை வாங்கிட்டு நாங்கள் அந்த காதலை விட்டுருவோம், இதுதான் நாங்கள் எங்களுடைய ஆண்களுடைய நிலைமை. ஆனால் கடவுள் உங்களுக்கு கொடுத்த, பெண்களுக்கு கொடுத்த பெரிய அருள் என்னன்னா, ரெண்டு காதலையும் வாங்கி ஒரே வாயில் விட்டுருவீங்கன்னு சொன்னானோ. இதுதான் ஐயா உலகம் இன்னைக்கு, இதுதான். அதனால குடும்பத்துல ஒரே சண்டை சச்சரவு காரணம் இதுதான், ஒரே ரெண்டு காதலையும் வாங்கி ஒரு வாயில அடிச்சு விடுறது. குடும்பத்துல அமைதி, சமாதானம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி எங்கு? இறை பிரசன்னம் இருக்கும் பொழுது. அதனால இன்னைக்கு திருக்குடும்பத்தின் திருவிழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளிலே நம் உங்களுடைய குடும்பத்துல முன்மாதிரியான வாழ்க்கை இருக்க வேண்டும். குழந்தைகளே, உங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்குங்கள். சீராக் ஆகமத்தில் அருமையாக சொல்லுகிறது, எவன் ஒருவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றானோ அவன் பேறு பெற்றவன் என்று. அதனால் குழந்தைகளே, உண்மையான அருமையான தெய்வீகம் எதில் அடைக்கிறது என்றால், உன் தெய்வமாகிய உன்னுடைய தகப்பனுடைய தாயினுடைய பேச்சை கேள். உலகம் உனக்கு பல வகையில் உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. உலகம் உன்னை சீர்படுத்த அல்ல, உன்னை சீர்குலைய வைக்க பல வகையான அட்ராக்டிவ், அதாவது இழுக்கக்கூடிய பல சக்திகள் உன்னை இழுக்க காத்து கொண்டிருக்கின. மயங்கி விடாதே குழந்தைகளே. உங்களுடைய பெற்றோர்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்த தெய்வீகம், கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம், இதை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கெல்லாம் என்ன நினைக்கிறான் பையன், ஒரு யங்ஸ்டர் ஒரு டைட் பேண்ட், ஒரு சின்ன ஷர்ட் தான் போடுறானுங்க, இங்கே குனிஞ்சானுங்களா எல்லாமே தெரியுது. இன்னைக்கு அது ஒரு ஸ்டைலு. அப்புறம் இந்த பிள்ளைங்களை பார்த்தா சுடிதார் போட்டுட்டா இந்த பிள்ளை தெரியுது, இந்த பிள்ளை நினைக்குது எல்லாமே அதுக்கு தெரியும்ன்ட்டு. என்ன உனக்கு தெரியும்? கம்ப்யூட்டர் சயின்ஸு கொஞ்சம் கையடிப்ப, அதுக்கு மேலே வாழ்க்கை என்னன்னு உனக்கு புரியுமா? வாழ்க்கையில எவ்வாறு வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கண்டு அனுபவ வாயிலாக வாழ்க்கையை நடத்தும் உன் பெற்றோர்களை விட உனக்கு என்ன தெரிய போகுது? நாலு அறிவு அல்ல, வாழ்க்கை அனுபவம். அதனால் உன் தாயும் தகப்பனும் சொல்லும் நல்ல வார்த்தைகளை, அவர்கள் கொடுக்கும் புத்திமதிகளை நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ குடும்பத்திலே உன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளை ஒவ்வொரு நாளும் தெய்வ பக்தியிலும் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் வளர்த்துங்கள். நிச்சயமாக திருக்குடும்பமானது உங்க குடும்பத்திலே இந்த மாதத்திலே எல்லா குடும்பங்களின் திரு இருதய ஆண்டவருடைய படத்தை ஸ்தாபகம் செய்யுங்கள். ஸ்தாபகம் செய்தவர்கள் அதை புதுப்பியுங்கள். இறை இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்திலிருந்து உங்களை எல்லா சோதனைகளிலிருந்தும் எல்லா சக்திகளிலிருந்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் காத்து வழி நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. திரு குடும்பம் திரு இறுதிய ஆண்டவருடைய குடும்பமாக மாறட்டும். இந்த பங்கிலும் இங்கே கூடி வந்துள்ள எல்லா மக்களும் திரு இறுதிய இயேசு ஆண்டவரின் நம்பிக்கையால் விசுவாசத்தால் நிரப்பப்பட்டு உங்கள் குடும்பம் முழுவதும் தெய்வீக குடும்பமாக மாறட்டும். இறை இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தால் உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தால் உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே கடல்
காணிக்கை, எங்கள் நண்பு காணிக்கை, எங்கள் நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார், உனக்கென்ன கை மாறு நான் செய்தே. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார். உள்ளங்கள் என்றென்றும் உம்மை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். உள்ளங்கள் என்றென்றும் உம்மை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கடவுளாலே வாழ்வு இல்லை, உன்னையல்லால் ஒரு தெய்வம் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னையல்லால் ஒரு தெய்வம் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன், வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கை மாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பள்ளியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சியாகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பேரன்பு மிக்க தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையும்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் ஆண்டவரே. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் மீட்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் வானக தூதர் அணிகள் அனைவரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசானா,
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்னை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவரனைகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறை வா உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என்னை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கொண்டுள்ளும். இதோ இந்த மாலை வேளையிலே முது வசிலிக்கா பேராலயத்திலே ஒரே குடும்பமாக ஒன்று கூடி வந்து மண்டியிட்டு ஜெபிக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும், லூர்து டிவி வழியாக இந்த திருப்பலியை காண்போரையும், இன்னும் சிறப்பாக எங்கள் பெற்றோரையும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும், முற்றார் உறவினர்களையும், நண்பர்களையும், எங்களுடன் பணியாற்றுபவர்களையும், பிள்ளைகளையும், அவருடைய படிப்பினையும் வேலைவாய்ப்பினையும் நிறைவாக ஆசீர்வதித்து எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்திருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாற்றிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவே,
அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே என் மேலிறக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே என் மேலிறக்கம் வை. உலகின் பாவம் போகும் இறைவனின் திரு செம்மறியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அன்பினால் நம்முடைய குடும்பங்களை ஆட்சி செய்ய நம்மை தேடி வருகின்ற அன்பு தெய்வம், இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். Thank you.
உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா, இயேசையா அல்லேலூயா. ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. கிறிஸ்துவின் திராத்மமே ஜெபம், கிறிஸ்துவின் திராத்மமே என்னை புனிதப்படுத்தி அருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பி அருளும், கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவி அருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும், பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமேன். ஜெபிப்புமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் சிறிது நேரம் அமரவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நவநாளின் முதல் நாள் என்று இதனை சிறப்பித்தவர் திருவழிபாட்டுக் குழுவினர் பொறுப்பாளர்கள் திரு மரி ஜான், திருமதி ஸ்டெல்லா ரூபன், என்று உபயம் செய்தவர்கள் திரு நெஸ்தோர் இல்லப்பாப்பி குடும்பத்தினர், சேஞ்ச் கம்பெனி, கிளாரா, மைக்கேல், லூர்தராஜ், அருள் ஆரோக்கியதாஸ் ஆன்மா, ஜான் பீட்டர் உடல்நலம், இதற்காக உபயமாக என்று பழி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. நாளை சிறப்பிப்பவர்கள் கொஞ்சாக சகோதரியுடன் பாண்டப்பேட்டை அன்பியங்கள் பொறுப்பு அருள் சகோதரி அடைக்கல செல்வமரி, உபயம் டாக்டர் ஆண்டனி ஜோசப் ரவி சவரி குடும்பத்தினர், சேஞ்ச் கம்பெனி நன்றியாக. ஞாயிற்றுக்கிழமை ஆலய பணியாளர்கள் சிறப்பி பொறுப்பாளர் அருள் சகோதரி செசிலி, ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல 5:30 மணிக்கு முதல் திருப்பலி, 7:30 மணிக்கு மேதகு பீட்டர் அபீர்
சுல்தான்பேட்டை ஆயர் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுவார்கள். 12 மணி திருப்பலி. அருட்தந்தை அல்போன் சந்தானம் பங்கு குரு பேராலயம் மறை மாவட்ட முதன்மை குரு. 5 மணி மாலை ஆங்கில திருப்பலி அருட்தந்தை மெல்கிசதேக் உயர் மறைமாநில ஆவண காப்பாளர். மாலை 6:30 மணிக்கு அருட்தந்தை சி ஜோசப் அருமை செல்வம் தற்சமயம் மறை மாவட்ட பொருளாளர் திருப்பலி நிறைவேற்றுவார். அன்று உபயம் செய்வர்கள் திரு ஜான், திருமதி போன்சால் சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார். மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் உங்களுக்கு இந்த அச்சிட்ட தாளில் திருப்பலி முடிந்தவுடனே கொடுக்கப்படும். தயவுசெய்து இந்த தாளை நீங்கள் பெற்றுக்கொள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மிக முக்கியமான நிகழ்வு அடுத்த வெள்ளிக்கிழமை திரு இருதய ஆண்டவர் பெருவிழா. 5:30 மணிக்கு முதல் திருப்பலி, 10 மணியிலிருந்து 12 மணி வரை குணமளிக்கும் சிறப்பான நற்கருணை ஆராதனை நடத்துபவர் அருட்தந்தை பெர்னார்ட் ஷா கபுச்சின் அருட்தந்தை. 5 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றுபவர் அருட்தந்தை என் ஜோனாஸ் துறை தலைவர் ஆசிய கிறிஸ்துவ கல்வி பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். நற்கருணை ஆராதனை நடத்துபவர் அருட்தந்தை பெர்னார்ட் ஷா. அருட்தந்தை என் ஜோனாஸ் நற்கருணை பவனியை வழி நடத்தி செல்வார். ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி வழக்கம் போல 5:30 மணிக்கு முதல் திருப்பலி, 7:30 மணி திருப்பலி நமது பேராயர் மெதகு டாக்டர் ஆண்டனி ஆனந்தராயர் அவர்கள் நடத்துவார்கள். அந்த திருப்பலியில் நமது பங்கு பிள்ளைகள் உறுதி பூசுதல் பெறுவார்கள். அந்த திருப்பலி முடிந்த பிறகு அருளாளர் அன்னை தெரேசா திரு உருவமானது மந்திரிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டு திறந்து வைக்கப்படும். சுடரொளி கடைக்கு மேலே அந்த திரு உருவமானது வைக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆங்கில திருப்பலி இல்லை, 6 மணிக்கு தமிழ் திருப்பலி இல்லை, அதற்கு மாறாக 5:30 மணிக்கு ஒரே திருப்பலி நடைபெறும் தமிழில். அதன் பிறகு 6:30 மணிக்கு திருதி ஆண்டவர் தேர் பவனி நடைபெறும். எனவே இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு திருதி ஆண்டவர் வழியாக பரிபூர்ண பலனை நீங்கள் பெற வேண்டுமென்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த முதல் 3 நாள் மறையுரை ஆற்றுபவர் அருட்தந்தை இருதயசாமி கப்போச்சியன் சபை வைஸ் புரொவின்ஷியல். அடுத்த 3 நாட்கள் நம்மிடையே வந்து மறையுரை ஆற்றுபவர் அருட்பணி பின்சென்ட் பாபு கப்போச்சியன் சபை. அதற்கடுத்த 4 நாட்கள் நம்மிடையே இருந்து மறையுரை ஆற்றுபவர் அருட்பணி பெர்னார்ட் ஷா கப்போச்சியன் சபை. ஆகவே 3 நாட்கள் குருக்கள், கப்போச்சியன் சபை குருக்கள் நமக்கு சிறப்பான மறைவுரை ஆற்ற வருகிறார்கள். இதனால் நீங்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஆசிர் பெற்றவுடன் தந்தையர்கள் தந்தை ஸ்டீஃபன் அவர்கள் நம்மிடமிருந்து 1 ஆண்டு பணியாற்றி காரைக்கால் பங்குக்கு துணை பங்கு தந்தையாக போகிறார். அவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அடுத்ததாக புதிதாக வந்திருக்கிற அருட்தந்தை மைக்கேல் ராஜ் அவரை வரவேற்போம். நமது கன்னியர்கள் துப்ராயப்பேட்டை தலைமை சகோதரி பவுலின் மேரி அவர்கள் 7 ஆண்டுகள் பணிபுரிந்துவிட்டு மாற்றலாகி செல்கிறார்கள். புதிதாக அருட் சகோதரி அல்போன்ஸ் தலைமை சகோதரியாக வந்திருக்கார், அவரை வரவேற்கிறோம். அதே போலவே இந்த டிசைபிள்ஸ் கான்வென்ட்டில் அருட் சகோதரி கிளேலியா அவர்கள் இங்கே சில ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிவிட்டு இங்கிருந்து விடைபெற்று செல்கிறார்கள். அவருக்கு பெரிய அவடை கொடுப்போம். எனவே அனைவரும் எழுந்து நின்று சிறப்பு ஆசிர் பெறுங்கள். அதன் பிறகு வரவேற்பு, வழி அனுப்பு நிகழ்ச்சிகள் இடம்பெறும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருதி ஆண்டு பசிலிக்காவின் சிறப்பாசிரை பெற கரங்களை குவித்து தலை தாழ்த்தி இறைவன் நோக்கி மன்றாடுவோம். இதய ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள் அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. ஆமென். கனிவும் மன தாழ்ச்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகளை உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு வானகத்திலிருந்து பதிலளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றி அளிப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, கடந்த ஓராண்டாக நம்மிடையே பணிபுரிந்து இப்பொழுது காரைக்காலுக்கு மாற்றலாகி செல்கிற அருள் தந்தை ஸ்டீஃபன் சகாயதாஸ் அவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நன்றி கூறி வழி அனுப்ப வந்திருக்கிறார் திருவாளர் எஸ் ஏ லூர்துசாமி அமலோப்ப மேல்நிலை பள்ளி உரிமையாளர். அருள் சகோதரிகள் பவுலின், அல்போன்சா, லேலியா முன்னால் வந்து அமருமாறு அன்போடு அழைக்கிறோம். இறையரசின் பெயரால் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்மிடையே ஒரு வருடமாக பணி செய்து காரைக்காலுக்கு மற்றலாகி செல்லும் அருத்தந்தை ஸ்டீஃபன் சகாயதாஸ் நல்லவர், போற்றதற்குரியவர், நிறைய புத்தகங்களை படிப்பவர், அறிவுஜீவி, மறைவுரை சிறப்பாக இருக்கும், வந்த புதிதில் ஓடியாடி சிறப்பாக உழைத்தார், பிறகு ஏனோ சோர்ந்து விட்டார், தளர்ந்து விட்டார். ஸ்டீஃபன் சகாயதாஸ், ஸ்டீஃபன் முடியப்பர், முடியப்பர் வேதத்துக்காக சாட்சியாக, வேத சாட்சியாக கல்லடிப்பட்டு தன் உயிரை கொடுத்தார். நம்ம ஸ்டீஃபன் சகாயதாசன் அதுமாரி ஆகணும்னு நினைக்கல, ஆனால் வேதத்துக்காக இன்னும் சிறப்பாக உழைக்க வேண்டும், இறையேசுவின் ஊழியத்தில் மேலும் மேலும் ஒளிர வேண்டும், மிளிர வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகின்றேன். இதை என்னுடைய வேண்டுகோளாக ஏற்று கண்டிப்பாக அருத்தந்தை ஸ்டீஃபன் சகாயதாஸ் மேலும் மேலும் ஒளிர்ந்து அடுத்த வருடமே ஒரு பங்கிற்கு பங்கு தகுந்தையாக செல்வார் என்று இறையேசு நம்பிக்கை வைத்து அவரை வாழ்த்துகின்றேன், போற்றுகின்றேன். புதிதாக ஒருவரை பற்றி எனக்கு ஏ டு யூசர் தெரியாது,
மைக்கேல் துரைராஜ், அடுத்த அந்த மைக்கேல் துரைராஜ். ஆனால் உழைத்த பங்குகளிலெல்லாம் இதுவரை சிறப்பாக உழைத்துள்ளார் என்று கேள்விப்பட்டேன். அவர் பணி தொடர வேண்டும். இந்த பசலிக்காவில் அவர் தொடர்ந்து சிறப்பாக பணி செய்து நல்ல பெயரோடு சிறப்பான தகுதியோடு அடுத்த வருடம் அவரும் ஒரு பங்கு தந்தையாக உயர வேண்டும். இங்கு நமது பசலிக்காவில் பலவிதமான தவறுகள் நடக்கின்றது, அதாவது திருட்டுக்கள், அதுமாரி பலவிதமான இது நடந்து கொண்டிருக்கின்றது. அருப்பணி சகாயதாஸ் இவைகளெல்லாம் எதிர்கொண்டு இந்த பசலிக்காவை மிகவும் தூய்மையான சிறந்த பசலிக்காவாக நமது அதிபர் தந்தை மரிய ஜோசப் அவர்கள் இணைந்து செயல்பட்டு மேலும் மேலும் நமது பசலிக்காவுக்கு புகழையும் பெருமையும் சேர்ப்பார் என்று முழு மனத்துடன் நம்புகின்றேன். அவரது சேவை மிளிர வேண்டும். இறை இயேசுவை மன்றாடுகின்றேன். பிறகு நம்மிடையே பணிபுரிந்துவிட்டு ரெவரன் சிஸ்டர் பொலின் அவர்கள் போன்செக்வஸ் ரங்கப்பிள்ளை ஸ்ட்ரீட்டுக்கு போகிறாங்க. அது ஒரு ஓய்வு இல்லாமல் என்று நினைக்கின்றேன். சிஸ்டராக போகிறாங்க. அவர்கள் இங்கே இருக்கும்போது ரொம்ப துடி துடுப்புடன் செயல்பட்டார்கள். அவங்கள பார்த்தாலே பாருங்கள், ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, ஆனால் ஓடி ஆடி வேலை செய்வாங்க. ரொம்ப சிறப்பாக சேவை செய்தாங்க. அவர்களை வாழ்த்துகின்றேன், போற்றுகின்றேன். என்னை அடிக்கடி சந்தித்து என்னை வாழ்த்தி போற்றுவார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து ஜபம் என்றென்றும் உண்டு என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்தி கொள்கின்றேன். அரு சகோதரி லைலையா அவர்களும் மும்பை செல்கின்றார்கள். நமது பசலிக்காவில் பல வருடங்கள் இருந்து சேவை செய்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள். அவருக்கு தமிழ் அதிகம் தெரியாது என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் பல வருடங்களாக இந்த பசலிக்காவில் இருந்து சிறப்பாக சேவை செய்து நம்மை விட்டு மும்பை செல்கின்றார்கள். அவருடைய பணி சிறப்பாக தொடர வேண்டும். மேலும் மேலும் சிறப்புற்று அவர்கள் இறையேசின் சேவையில் மிளர வேண்டும் என்பது என்று வாழ்த்துகின்றேன். சிஸ்டர் அல்போன்சா அரு சகோதரி அல்போன்சா அவர்கள் இப்பொழுது குளூனி துப்ராய்பேட்டை குளூனி மடத்திற்கு சுப்பிரியராக வந்துள்ளார்கள். அவருடைய சேவை வளர வேண்டும், முடிர வேண்டும், பெருமைகள் பல சேர்க்க வேண்டும் என்று இறை இயேசுவிடம் வேண்டி அவர்களையும் வாழ்த்துகின்றேன், போற்றுகின்றேன். நாம் எல்லோரும் இறை இயேசுவின் சேவையில் என்றென்றும் ஒளிர வேண்டும், போற்றி வாழ்த்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். இறை இயேசுவின் புகழ் நம் மூலம் எங்கும் பாரங்கும் மணக்க வேண்டும், நறுமணம் வீச வேண்டும். இந்த பேரின்ப உழைத்தில் நம் மருத்தந்தர்கள் நம்மோடு சேர்ந்து உழைத்து மேலும் மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்று நம்பி இறையேசு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். அருள் தந்தை ஸ்டீஃபன் சகாயதாஸ் அவர்களுக்கு பங்கு சார்பாக பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்ததாக அருள் தந்தை மைக்கேல் துரைராஜ் அவர்களை வரவேற்கும் வண்ணம் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகிறார்கள்.
அடுத்ததாக தலைமை சகோதரி பவுலின் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்ததாக லேலியா சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்ததாக புதிய தலைமை சகோதரியாக பொறுப்பேற்கும் சகோதரி அல்போன்சா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகிறார்கள். இப்பொழுது நமது பிரிந்து செல்லும் தந்தைக்கு அன்பளிப்புகளை சகோதரிகள் வழங்குகிறார்கள். மரியா என் சேனையார், இப்பொழுது அருட்தந்தை ஸ்டீபன் சகாயதாஸ் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு சொல்வார்கள். இறையசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடந்த ஓராண்டு முழுவதும் இங்கு பணியாற்ற வாய்ப்பு கொடுத்த பேராயர் அவர்களுக்கும், என்னை நல்முறையில் வழிநடத்திய பங்கு தந்தை அவர்களுக்கும், ஆன்மகுரு அருள் தந்தை பால் தலாமர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவில் ஒரு மாத காலம் நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபொழுது உங்களது அன்பை சுவைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றேன். எனவே உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய ஜபங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதயம் கனக்கிறது உங்களது அன்பை எல்லாம் சுமந்து செல்வதால். எனவே உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. புதிய துணை பங்கு தந்தை திரு மைக்கேல் துர்ராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூயாவியினுடைய வழிகாட்டுதலில் அவருடைய வல்லமையிலும் ஆற்றலாலும் திரு இருதய ஆண்டவருடைய இறை ஆட்சியை இப்பங்கிலும் இந்த மறை மாநிலத்திலும் அறிவிப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கூறியதற்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நீங்கள் சுருக்கமாக தந்தை அவர்கள் பேசினார்கள். எல்லார் சார்பாகவும் அனைத்து சகோதரிகள் சார்பாகவும் நன்றி கூறுகிறோம். இப்பொழுது இறுதியாக நன்றி உரை. இறுதி வரை நிலைத்திருப்பவர் பேறு பெற்றோர் என்ற இறை வார்த்தைக்கிணங்க இந்த சிறு நிகழ்ச்சியின் இறுதி வரை இருந்து இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நன்றியை காட்டுவதற்கும் வரவேற்பை நல்குவதற்கும் இருந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறும் இந்த வேளையிலே இந்த சிறு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய அதிபர் தந்தை அவர்களுக்கு நம்முடைய முதற்கண் நன்றியை உரித்தாக்குகின்றோம். கடந்த ஓராண்டு அளவாக நம்முடையே இருந்து பணியாற்றி இன்று நம்மிடமிருந்து விடைபெற்று காரைக்காலில் பணியாற்ற செல்கின்ற நம்முடைய அருட்தந்தை ஸ்டீவன் சகாயதாஸ் அவர்களுக்கு
கடந்த ஓராண்டில் அவர் செய்த அனைத்து பணிகளுக்காகவும், குறிப்பாக அவர் ஆற்றிய மறைவுரைகளுக்காகவும், மிக சிறந்த தயாரித்த மறைவுரைகளை ஆற்றியதை நாம் கண்டிருக்கின்றோம். அதேபோல் அவருடைய இலக்கிய நடை என்பது மிக சிறப்பான ஒன்றாக இருந்தது. அவர் இதயான்போலியில் எழுதிய ஒரு சிலவற்றை இன்னும் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்திருக்கலாமே போன்ற அருமையான கருத்துக்களை நமக்கு வழங்கியிருக்கின்றார். அதேபோல் பல நல்ல செயல்களை அவர் செய்திருக்கிறார். மக்களின் உள்ளங்களை கவர்ந்திருக்கின்றார். இந்த மக்களின் உள்ளங்கள் இங்கு மட்டுமல்ல, அவர் கடந்த ஆண்டுகளிலே பணியாற்றிய இடங்களிலெல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தூய இதயாண்டவர் பங்கிலிருந்தும் அவருக்கு அன்பர்கள், நண்பர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய நலம் விரும்பிகள் நிறைவேறியிருக்கிறார்கள் என்று சொல்லி அவருடைய இந்த பணிக்காக மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றி கூறுகின்றோம். அடுத்ததாக புதியதாக வந்திருக்கின்ற நம்முடைய புதிய துணை தந்தை அவர்களையும் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்று அவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முன்னதாகவே வந்ததற்காகவும் அவருக்கு நன்றியை கூறுகின்றோம். வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய மூத்த உறுப்பினர் திருவாளர் எஸ் ஏ லூர்சாமி அவர்களுக்கும், உடனிருந்த நம்முடைய ஆன்ம குருவுக்கும், அருட் சகோதரிகள், விடைபெற்று செல்கின்ற அருட் சகோதரிகள், வந்திருக்கின்ற அருட் சகோதரி அனைவருக்கும் நம்முடைய நன்றியை உரித்தாகுகின்றோம். நன்றி. இப்பொழுது தந்தையர்கள் இருவரும் நம்மை ஆசீர்வதித்து நம்மீது தீர்த்தம் தெளிப்பார்கள். மன்னிக்கவும், கொஞ்சம் பேரை விட்டுட்டேன். குறிப்பாக நம்முடைய அருட் சகோதரிகள், சிஸ்டர் டிசைபிள்ஸ், கொன்சாக அருட் சகோதரிகள், நம்முடைய குருணை அருட் சகோதரிகள், பிறகு எப்பொழுதும் இங்கிருந்து அயராமல் நம்முடைய பசிலிக்காவுக்காக பணியாற்றக்கூடிய நம்முடைய லூர்து தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய அனைத்து சகோதரர்களும், அதன் உரிமையாளர் திருவாளர் எஸ் ஏ லூர்சாமி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரையாவது மறந்திருந்தா, விட்டு போயிருந்தா, எல்லோருக்கும் நன்றி. இன்னும் குறிப்பாக வின்சென்ட் தேபால் சபை மரியாயின் சேனையினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி, உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உடனிருந்து கரண் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென். திரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை, வார்த்தையின்படி எனக்காக கடவது. அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வார்த்தை மனு உருவானார். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக ஜெபிப்போமாக. இறைவா, தேவ தூதர் அறிவித்தபடியே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் மதுர திருஇருதயமே, சிநேக அக்கினிமயமே, தினமும் நிறைந்தல் சேதமாயிருப்பே தேவதயாநிதியே. இயேசுவின் மதுர திருஇருதயமே, சிநேக அக்கினிமயமே.
சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.